அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அல்லது தெரிஞ்சவங்களோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடிக்கடி யாப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. காரணமே இல்லாமல் யாப்பம் விடுவாங்க, அதுவும் சத்தமாக யாப்பம் விடுவாங்க. என்ன பாம் அடிக்கிற மாதிரி ரொம்ப சவுண்டாக வந்து யாப்பம் விடுவாங்க. அது நமக்கு எரிச்சலாக இருக்கலாம். சரி, ஏன் அந்த ஏப்பம் வருது, எதனால் அந்த ஏப்பம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஜிஇஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸி டிசீசஸ் வந்து இருக்கலாம், அல்லது கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த வயிறு புண் வந்து இருக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்றது, புளிப்பு அதிகமாக சாப்பிட்றது, மசாலா அதிகமாக சாப்பிட்றது, எண்ணெய் பொருள் அதிகமாக சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே படுக்கிறது, சாப்பிட்ட உடனே நிறைய தண்ணி குடிக்கிறது, தேவையில்லாமல் நிறைய தண்ணி குடிக்கிறது, சாப்பாடுக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக தண்ணி குடிக்கிறது, இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள அமிலமானது நீர்த்து போய் அந்த வாயு பொருள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி தண்ணி குடிக்கும்பொழுது தண்ணியோட காற்றும் சேர்ந்து உள்ளே போகிறதுனால அந்த வயிற்றில் வந்து அமில நீர்த்து போய் என்ன செரிமான கோளாறு ஏற்பட்டு வாயு உற்பத்தி அதிகமாகும். இதனால் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சாப்பிட்ட உடனே அதிகமாக யாப்பம் வரும், வெடிச்சு போகிற மாதிரி யாப்பம் விடுவாங்க, ரொம்ப சத்தத்தோட யாப்பம் விடுவாங்க, தொண்டையிலேருந்து அப்படியே இன்னும் பக்கத்தில் உள்ளவங்க பயந்து போகிற மாதிரி யாப்பம் விடுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாப்பாடுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி குடிக்கிறது நல்லது, ஒரு அரை டம்ளர் தண்ணி. சாப்பிடும்பொழுது மேக்ஸிமம் தண்ணியே குடிக்கக்கூடாது. சாப்பிட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 10 ml அல்லது 20 ml மட்டும் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து குடிக்க ஆரம்பிக்கலாம். ஒரே டைமில் தண்ணி வந்து நிறையா குடிக்கக்கூடாது. அதே மாதிரி காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் பொருள் தவிர்க்கிறது நல்லது. அவுட் சைட் ஃபுட் மேக்ஸிமம் வந்து அவுட் சைட் சாப்பிட்றாங்க அப்படின்னா எண்ணெயில் வறுத்தது, பொரிச்சது, சில்லி சிக்கன், சிக்கன் 65, காலிஃப்ளவர் பக்கோடா, அந்த மாதிரி நிறையா சாப்பிடுவாங்க அவங்கெல்லாம். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக செரிமானமாகக்கூடிய பொருட்கள் அல்லது காய்கறி பழங்கள் வந்து சாப்பிட்றது நல்லது. ரோட் சைட் கடையில் உள்ள இந்த சில்லி சிக்கன், சிக்கன் 65 இதெல்லாம் வந்து என்ன எண்ணெயில் வந்து செய்வாங்கன்றதே தெரியாது. மேக்ஸிமம் அந்த மாதிரி இடத்துல சாப்பிடும்பொழுது நல்லா ஹைஜீனிக்காக சமைக்கிறாங்களா, தரமாக இருக்கா அப்படின்றது வந்து தெரிஞ்சு சாப்பிட்றது நல்லது. அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே எந்த காரணம் முன்னிட்டு படுக்க போகக்கூடாது. சாப்பிட்டுட்டு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் கழித்து தான் படுக்க போகணும். என்ன சாப்பிட்ட உடனே எந்த காரணம் முன்னிட்டு படுக்கக்கூடாது. வயிறு ரொம்ப சாப்பிடக்கூடாது. அதாவது அரை வயிறு உணவு, கால் வயிறு காற்று, கால் வயிறு தண்ணி என்ற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணால் இந்த ஏப்ப பிரச்சனையிலேருந்து வரலாம். அதே மாதிரி அமில சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட்ஸ், பீஸா, பர்கர், என்ன பிஸ்கட்ஸு, கேக்கு, பேக்கரி ஐட்டம்ஸு, இதெல்லாம் வந்து பேக்கெட் சிப்ஸு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த ஏப்பம்ன்றது வந்து அல்சர்னுடைய அறிகுறியும் ஜிஇஆர்டின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்னுடைய அறிகுறியும் கூட. என்ன இவங்களுக்கு வந்து தொண்டையில் வந்து சளி இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும், கணக்கணும் போல தோணும், நெஞ்சு எரிச்சல் இருக்கும், நெஞ்சு குழிக்கும், அதாவது தொண்டைக்கும் நெஞ்சு குழிக்கும் நடுவில் வந்து ஏதோ ஒரு பால் ஊறுற மாதிரியே இருக்கும், ஒரு அன்ஈசினஸ் இருந்துகிட்டே இருக்கும். என்ன எப்போ பார்த்தாலும் எனக்கு சளி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஜிஇஆர்டி இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சளி இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இவங்க இதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அந்த சளின்ற பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம். அது வந்து ஆக்சுவலி சளின்றது வந்து கிடையாது, அந்த அமில சுரப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த தொண்டையில் வந்து சளி இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துது. அதுவும் இல்லாமல் வயிறு உப்புசமும் இருக்கும். அந்த வயிறு உப்புசம் இருக்கும்பொழுது அவங்களால ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. அந்த ஏப்பம் விடும்பொழுது அதில் வரக்கூடிய காத்தானது உங்களுக்கு அந்த நெஞ்சில் வந்து எரிச்சலோ தொண்டையில் வந்து கரகரப்பையோ அல்லது இருமலையோ வந்து உண்டு பண்ணினா நீங்கள் உடனடியாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்றது வந்து அவசியம். முக்கியமாக இவங்களுக்கு அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நைட் படுக்கிறாங்க அப்படின்னா உடனே வந்து இருமல் வர ஆரம்பிச்சிடும். எழுந்திரிச்சு உட்காந்து ஒரு 2 ஏப்பம் விட்டாலோ அல்லது லைட்டாக தண்ணி குடித்தாலோ அல்லது வந்து கொஞ்சம் நேரம் ப்ரீத் பண்ணாலோ உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும். இவங்களுக்கு வந்து ஜிஇஆர்டின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸிவ் டிசீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா நீங்கள் தயங்காமல் உடனடியாக வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையில்லாத உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணிவிட்டு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கீரை, பழங்கள், எளிதாக செரிமானமாகக்கூடிய உணவுகள் எடுத்தாச்சு அப்படின்னா இந்த ஏப்ப பிரச்சனையிலிருந்தும், அல்சர் பிரச்சனையிலிருந்தும், கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையிலிருந்தும், ஜிஇஆர்டின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையிலிருந்தும் ஈஸியாக வந்து வெளிவந்துடலாம். என்ன முக்கியமாக உணவு கட்டுப்பாடோடு கூடிய ட்ரீட்மெண்ட்டும் தேவை. நீங்கள் வந்து மருந்து மட்டும் எடுக்கிறேன், நான் வந்து டயட் கண்ட்ரோல் இருக்க மாட்டேன்னா இது வந்து சரியாகாது. டயட் கண்ட்ரோல் தான் ஃபஸ்ட்டு, மெடிசன் நெக்ஸ்ட்டு. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இஷ்யூலேருந்து வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நன்றி, வணக்கம்.